பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்தித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு நான் பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 121 இரண்டாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இங்கே சங்கீதக்காரன் மிக அருமையாய் சொல்கிறார், எங்கிருந்து அவருக்கு ஒத்தாசை வருகிறார், யார் அவருக்கு உதவி செய்கிறார்களாம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை செய்வார், எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி மிக அருமையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு சங்கீதக்காரனுக்கு வாக்கு கொடுத்தாதி ஆண்டவர் தான் உங்களுக்கும் சொல்லுகிறார். நீங்கள் எந்த காரியத்தில் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும், உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த காரியத்தில் நிச்சயமாக தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயமாக உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். நீங்கள் வேதம் எழுதி வாசித்து பாருங்கள். சங்கீதம் 35 ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே கேடகத்தையும் பரிசையும் பிடித்து கொண்டு எனக்கு ஒத்தாசை செய்யும்படிக்கு எழுந்தருளும், அழகாசி எழுந்து நில்லும் என்று சொல்லி அங்கேயும் சங்கீதக்காரத்தான் சொல்லுகிறான். வேதமாக சொல்லுகிற தேவன் நமக்கு ஒத்தாசை செய்யும்படியாக எப்பொழுதுமே நம் பட்சத்தில் இருக்கிறவர். அதாவது வேதமாக சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார், அவர் எல்லாவற்றிலுமே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒத்தாசை செய்கிறவர். அதை இன்றைக்கு மாடு அதைத்தான் உங்களுக்கு சொல்லும்படியாக சொன்னார். இன்றைக்கு என் பிள்ளைகள் எந்த காரியத்தில் நான் அவளுக்கு ஒத்தாசை பண்ண வேண்டும், எந்த காரியத்தில் நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளைகள் விரும்புகிறார்களோ அந்த ஒவ்வொரு காரியத்திலும் என் பிள்ளைகளுக்கு நான் இன்றைக்கு ஒத்தாசை செய்யும்படியாக உதவி செய்யும்படியாக நானே எழுந்தொருளி அவர்களை ஆசீர்வதிப்பேன். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். வேதம் முழுதும் ஆசீர்வத்தை பாருங்க. தாவீது எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒத்தாசை பண்ணும் என்று சொல்லி கேட்டபடினால்தான் தாவீது போன இடமெல்லாம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவனை பாதுகாத்தார், அவனுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீதே சொல்லுகிறார், எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம்தான் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். சவுலுக்கு பயந்து ஓடுகிற பொழுதெல்லாம் தாவீது செய்த காரியம் என தெரியுமா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை செய்யும், யூசவில் என்னை விரட்டி கொண்டே வருகிறார், எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒத்தாசை பண்ணும், இந்த மரண பிடியில் இந்த விடுதலையாக்கும். அவனுக்குள்ள பயமும் போராட்டமும் இருக்கிறது. ஆனாலும் பாருங்க, சொன்ன காரியம் எனக்கு தெரியுமா, கர்த்தர் எனக்கு ஒத்தாசை பண்ணுவா, கர்த்தர் எனக்கு உதவி செய்வா. அதுதான் தாவீது விசுவாசம். கர்மியான சகோதரனே, இன்றைக்கும் நீ நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயா எனக்கு தாவீதை போல் தான் எனக்கும் மரணத்துக்கு ஒரு அடி தூரம் தான் இருக்கிறது, ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்கிறது, என்ன செய்ய போகிறேன், முடிவெடுக்க முடியவில்லை, யார் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவா. நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற காரியத்தில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை நீங்கள் சற்று ஆழமாக வாசித்து பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப ரெண்டு அந்த ஒத்த ஆசை என்பது என்ன, நாம் கேட்கிற காரியம், நான் விரும்புகிற காரியம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். சில சமயம் நாம் ஜெபிக்கிற காரியத்தில் ஏன் அற்புதத்தை பெற முடிவது இல்லை, ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடிவது இல்லை, அது தேவனுக்கு பிரியமா? நாம் எந்த கதை உதவி கேட்கிறோமே, ஏதோ ஒரு காலத்தை ஆண்டு விரும்பி கேட்கிறோமே, அந்த காலத்தில் தேவன் ஒத்தாசை செய்ய வேண்டுமானால் அது தேவனுக்கு ஏற்ற காரியமா, தேவன் விரும்புகிற காரியமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதே கிடையாது. மாத்தாள் இயேசுவிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே நான் மிகுந்த கஷ்டப்படுகிறேன், வீட்டின் காரணம் செய்து விஷயத்தை கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை பண்ணும், எனக்கு ஒத்தாசை பண்ணும்படியாக என் சகோதரியை அனுப்பி வையும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்து மாத்தாள் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், நீ தேவையில்லாத காரியத்திலெல்லாம் ஒத்தாசை கேட்டு கொண்டிருக்கிறாய். அதுதான் ஆண்டவர் சொன்ன காரியம். மாத்தாள் ஆண்டவர் நேசித்தவள் தான், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவள் தான். வேதத்தை வாசித்துப்பாங்க, மாத்தாள் முதல் முதலாவதாக இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டவள், அப்படி தான் இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டே போகிறாள்.
அவள் தான் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவர் நான் தான் உங்களுக்கு வீட்டில் இடம் கொடுத்தேன், எனக்கு ஒத்தாசை பண்ணும் என்று கேட்கிற பொழுது மார்த்தாளுக்கு அழகாக ஆண்டவர் பதில் கொண்டிருக்கிறார். நீ தேவையில்லாத காரியத்திற்கெல்லாம் ஒத்தாசை கேட்டு கொண்டிருக்கிறாய், உனக்கு பற்பல காரியங்களுக்கு தேவையில்லாத பற்பல காரியங்களை சிந்தித்து இதிலே நான் உதவி செய்ய வேண்டும், அதிலே நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ தேவையில்லாத காரியங்களெல்லாம் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறபடினால் தான் நான் உனக்கு உதவி செய்ய முடிவது இல்லை. நீ ஏற்றுக்கொண்டது உண்மைதான், ஆண்டவர் நீ சொல்லியிருப்பார், மாத்தால் நீ ஏற்றுக்கொண்டது உண்மைதான், எல்லாம் சரிதான், ஆனால் நீ எந்த காலத்தில் ஒத்தாசை கேட்க வேண்டும், எந்த காலத்தில் ஒத்தாசை கேட்கக்கூடாது, ஒரு ஞானமும் இல்லாபடி கேட்கிறாய். ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள் பொழுது ஆண்டு மரியாதைக்கத்தை சாட்சி கொடுக்கிறார். தேவையானது ஒன்று, மரியா தன்னை விட்டு எடுபடா நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். அவள் நல்ல பங்கிலே மரியாள் ஒத்தாசை கேட்கிறாள், மரியாளுக்கு ஆண்டு உதவி செய்கிறான். ஆனால் தேவையில்லாத காரியத்திலாம் மார்த்தால் ஒத்தாசை கேட்டுக்கொண்டே இருந்தபடினால் தான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொன்னார், நீ தேவையில்லாத காத்தை சிந்தித்து அதிலே நான் உதவி செய்வேன் என்று கேட்கிறபடினால் நான் உனக்கு உதவி செய்ய முடியவில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரி, இன்றைக்கும் ஆண்டவர் ஏன் அநேக காரியத்தில் உதவி செய்ய முடியவில்லை தெரியுமா? நீங்கள் காரியத்தை முடிவு எடுப்பதற்கு முன்பாக, ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக, அது தேவனுக்கு பிரியமா, அது தேவன் விரும்புகிற ஒரு காரியமா, இந்த காலத்தில் நான் ஜெபித்தால் இது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்குமா, தேவன் உதவி செய்வாரா என்பது நான் சிந்திப்பது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்முடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள் நாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அநேகமும் நாம் ஜெபிக்கிற பணியினால்தான் தேவன் நமக்கு அற்புதத்தை செய்ய முடிவது இல்லை. அதைத்தான் ஆண்டு வச்சனார், என் பிள்ளைகள் அநேக பேருக்கு நான் ஏன் ஒத்தாசை செய்ய முடிவது இல்லை, ஏன் உதவி செய்ய முடிவது இல்லை, முதலாவதாக ஒரு காரியத்தை முடிவெடுப்பதற்கு முன்பாக என் சமூகத்திலே காத்திருக்க சொல்லு, காத்திருந்து என்னுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள சொல்லு. என் சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற பொழுது நான் காரியத்தில் அவளுக்கு ஒத்தாசை செய்வேன், நான் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து நான் அவளை ஆசீர்வதிப்பேன். என் சித்தத்தை அறியாதபடிக்கு அவளுடைய இச்சையை நிறைவேற்றும்படியாக, அவளுடைய ஆசைகளை இப்போ நிறைவேற்றும்படியாக அவள் ஒத்தாசை பண்ணும் கேட்டால் நான் உதவி செய்ய முடியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் தேவனுக்கு உதவி செய்ய விரும்புகிறாயா? எந்த காலத்தில் தேவனுக்கு ஒத்தாசை பண்ண வேண்டும், எந்த காலத்தில் தேவனுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறாயா? இன்றைக்கு ஜெபத்தில் ஆண்டவரே, இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், உமக்கு பிரியமாக இருக்குமானால் எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஒத்தாசை செய்து இந்த கர்த்தரை ஆசீர்வதியும் என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது கர்த்தருக்கு சித்தமான நிச்சயமாக அந்த காரியத்தில் தேவன் உங்களை ஒத்தாசை பண்ணி இன்றைக்கு ஒரு வெற்றியை கொடுப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அந்த ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இன்றைக்கும் எனக்கு வாக்கு கொடுத்தே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னதை போல நீ சொன்னீர். சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு யார் யார் என்னை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஒத்தாசை செய்யும், இந்த காலத்தில் எனக்கு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் யாரால் உங்கள் சமூகத்தில் இன்றைக்கு உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி, அந்த காரியத்தில் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இந்த காரியம் உங்களுக்கு பிரியமாக இருக்குமானால், இந்த காரியம் சுத்தமாக இருக்குமானால், இந்த காரியத்தில் அவங்க நோக்கி பார்க்கிறேன், எனக்கு ஒத்தாசை பண்ணும் என்று சொல்லி யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ சுவாமி, இன்றைக்கு அவர்கள் மீது நம்முடைய கரம் வைத்து நீர் உங்களை ஆசீர்வதி திருமண காரியமா இருக்கலாம், குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், தொழிலின் காரியமா இருக்கலாம், வியாபாரத்தின் காரியமா இருக்கலாம், ஒரு வேலையின் காரியமா இருக்கலாம், ஒரு வேலைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம் சுவாமி, ஒருவேளை உங்களுக்கு சித்தமா இருக்கும் அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவீராக, கட்டாயம் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து ஒத்தாசை செய்து இன்றைக்கு அவர்களை சந்தோஷப்படுத்த முடிய ஜபிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் என்ற விசேஷமாக உங்களுடைய சமூகத்தை ஜபித்து பெறப்பட்டு போகிற காரியத்தில் நீர் பிள்ளைகளோடு கடந்து சென்று அவளுக்கு உதவி செய்து அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஜபிக்கிறேன்னப்பா. உங்களுடைய கரம் அப்படியே இன்றைக்கு உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், நீர் ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு தாம் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் போகிற காரியத்தில் வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும்
அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரம் சென்னை கே கே நகரிலே லைட் ஆஃப் த வேர்ல்டு மினிஸ்ட்ரிஸ் என்ற ஊழியத்தை நடத்தி வரும் அன்பு சகோதரர் மணி ஐயர் அவர்களை நாம் சந்தித்தோம். இந்த வாரமும் ஆண்டவர் அவர்களை ஊழியத்தின் பாதையிலே எவ்வாறு பயன்படுத்தி வருகிறார் என்ற அவருடைய அனுபவங்களை நாம் கேட்கப் போகிறோம். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாமா? பிரைஸ் லார்ட் பிரதர். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓகே பிரதர், உங்க பேரு மணி ஐயர் இல்லையா? அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றி அப்படி அமெரிக்கா பேரு, ஆஸ்திரேலியா பேரு, வாயில வராத பெயர்கள் எல்லாம் வச்சுக்கொள்றாங்க. உங்க பேரை நீங்க இன்னும் ஏன் மாற்றாமல் வைத்திருக்கிறீர்கள்? காரணம் இயேசு மாறாதவரா இருக்கனாலதான். ஏன்னா ஆண்டவர் மனுஷனை போல ஜாதியோ பணத்தையோ இல்லாட்டி பெயரையோ முக்கியத்துவப்படுத்துவதில்லை. ஏன்னா இன்றைய மனம் திரும்பங்கள் பரலோராஜ்யம் சமீபமா இருக்குன்னு இயேசு சொன்னார். அதனால அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து ஆண்டு பேசின ஒரு வார்த்தை இதுதான். என்ன பேருக்கோ அதே பேரு நீ அழைக்கப்படட்டும், என் இருதயத்துல நீ என் வார்த்தையை எழுதிக்கோ, என்னுடைய சுபாவத்தை காட்டுனர், அதாவது அவருடைய சாயல காட்டும், நீ என்ன பாரு அப்படின்னார். அவரையே பார்த்து பார்த்து வாழ்கிற ஒரு அருளை கொடுத்தார் அவர். அதனால பெயர் முக்கியம் அல்ல, உள்ளனா முக்கியம். ஒரு முழு நேர அழைப்பை ஆண்டவர் கொடுக்கும் போது ஒரு தரிசனம் உங்களுக்கு என்று, உங்கள் ஊழியத்திற்கு என்று ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார் இல்லையா? உங்களுடைய ஊழியத்தின் தரிசனம், ஆண்டவருடைய அந்த சென்ட்ரல் தீம் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி என்ன? தேவன் கொடுத்த அந்த ஊழிய தலைப்பிலே நீங்க அறிஞ்சிக்கலாம், லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரின்னு கொடுத்தார். அதோடைய பேரு இருளில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு அருளாக தேவன் தந்தார். என்னுடைய அதிகமான 100% பாரமே தேவனை அறியாதவர்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவர் அறிந்து கொண்டேன் அல்லது பாரம்பரியமாகவே இயேசுவை பற்றி சண்டே ஸ்கூல் மூலமாக பல கோணங்களை பலவிதமான திருப்பணி செய்யக்கூடிய கிறிஸ்தவ நண்பர்கள் பேராயர்கள் அல்லது ஊழியர்கள் கூட எல்லா வகையிலும் இன்னும் ஆண்டவர் புரிஞ்சு கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு பாரத்தோடு. அதனால என்னுடைய தாகம் பாரம் எல்லாமே இன்னும் மிஷினரிகள் இந்தியாவில் தாங்கப்படணும், உருவாக்கப்படணும். இன்னைக்கு உண்மையான பாரத்தோடு தரிசனத்தோடு ஓடக்கூடிய ஊழியர்களை தோல் கொடுக்க ஆட்கள் இல்லை. இன்னைக்கு அவரவர்கள் தனித்தனியாக கையை தூக்க நினைத்தாலும் ஆண்டவனை சொல்லிக் கொடுத்தார், அப்பா ஏற்கனவே கையை தூக்கி கொண்டிருக்கும் உண்டு, அவர்களை நீ தாங்க வேண்டும் சொன்னார். அதனாலதான் இங்க வாஞ்சு இன்னும் மிஷினரிகளை நாங்க உருவாக்கி கொண்டிருக்கோம். ஆண்டவர் கிருபையால கொஞ்சம் பலமா இருந்தாலும், கிதியனை போல கொஞ்சம் பலமா இருந்தாலும் தெய்வ பணியை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓகே, ஆண்டவருடைய பாரம் என்னவோ அதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பது உங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு உள்ளான ஒரு அர்த்தத்தோடு கூட நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஓகே, இந்த தரிசனத்தின் அடிப்படையில் என்னென்ன ஊழியங்களை நீங்கள் செய்து வருகிறீர்கள்? ஆண்டுடைய கிருபினால வட இந்தியாவில் அநேக இடங்களில் போய் சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி அங்கே ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி அங்கே ஏற்கனவே மிஷினரிகளாக பணியாற்றக்கூடிய அல்ல சபை வைத்து நடத்தக்கூடியவர்களிடத்துல அந்த ஆத்மாக்களை ஒப்படைப்போம். அதே போலதான் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, எந்த தேச நகரங்களுக்கு போனாலும் முதலாவது சுவிசேஷ கூட்டங்களை நான் கத்தருடைய அன்பை 3 நாட்கள் குறைந்தபட்சம் 3 நாட்கள் தான் என் சாட்சி முழுமையா நிறைவேறும். அதனால சாட்சியோடு கடவுளுடைய தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் போய் சொல்லி அவங்க ப்ரே பண்ணுவேன். அந்த நேரத்துல ஆண்டவர் அருள் புரிந்து கிரியை செய்யறார், அது ஒரு பக்கம். இரண்டாவதாக, இன்னைக்கு அழகாக சொற்பொழிவாளர்கள் பலர் உண்டு, ஆனால் வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கக்கூடியவர்கள் கடவுள் தேடுகிறார். பேச்சாளரை அல்ல, செயல் வீரர்களை தெய்வம் எதிர்பார்க்கிறார். அதனால என்னால் முடிந்த அளவுக்கு திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் அல்லது உண்மையாகவே தேவையோடு வாழக்கூடியவர்களை தனிப்பட்ட முறையிலோ அல்லது முடிந்த அளவுக்கு யார் மூலமா கேள்விப்படும் போது அவர்களுக்கு வேண்டிய ஆன்மீக ரீதியான உதவியும் பொருளாதார ரீதியான உதவியும் கத்தர் வேலைப்படுத்தும் நேரத்திலாம் அவர்களுக்கு தாராளமா செய்யத்தக்கதாக. எனக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவ நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு விஷயம். ஏன்னா நான் சிறு வயதுலேருந்து RSS ட்ரைனிங் எடுத்ததுனால எங்களுடைய மோட்டிவே அதுதான், மற்றவங்களுக்கு உழைக்கணும்ன்ற ஒரு எண்ணம். அது இயேசுபிரானுக்குள்ள வந்த அப்புறம் கிஃப்டாவே மாறிடுச்சு. அதனால அவருடைய கிருபினால இந்த பணியை நான் இப்படி செய்துட்டு வரேன். வேற ஏதாவது வெளியீடுகள் நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீர்களா? தேவனுடைய கிருபினால சகோதரனே, நான் என்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு திரைப்படத்தை நான் வெளியிட்டு இருக்கிறேன். மதமாற்றமா மனமாற்றமா, மதம் என்பது யானைக்குதான் உண்டு மனுஷனுக்கு இல்லை என்பதை நிரூபித்து காண்பித்து இருக்கிறேன். அதே போல பாடல் கேசு துதிக்கின்றோம் என்று சொல்லி வெளியிட்டிருக்கிறோம். இப்படி என்னுடைய சாட்சி புஸ்தகங்களையும் நான் வெளியிட்டிருக்கிறேன். இருளில் ஒளி என்று பல மொழியில, இந்திய மொழியில, சிங்கள தேசத்திலும் வெளிநாட்டிலே வெளியிட்டிருக்கிறார்கள், பர்மீஸிலும் வெளிநாட்டிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த மீடியா மூலமாகவும் ஆண்டுடைய கிருபினால ஓய்வு நிலை வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டுடைய அன்பை செய்தி மூலமாக பிரார்த்தனை மக்களுக்காக செய்யும் போது கடவுள் அர்ப்பணம் செய்கிறார். இன்னொரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சொன்னதின்படி மதம் என்பது யானைக்கு தான் இருக்கும்னு சொன்னீங்க, ஆனால் அநேகர் மத மாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில யாரும் எனக்கு சொல்லவில்லை என்று சொன்னீர்கள். அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மதத்துக்கும் மார்க்கத்துக்குமே இன்னைக்கு வித்தியாசம் தெரியவில்லை மக்களுக்கு, அதுதான் ஒரு பெரிய பரிதாபம். அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றதான் கேட்கிறார் தவிர, தெய்வம் என்ன சொல்றாரு என்பதை கேட்க இன்னைக்கு அநேகருக்கு செவி கொடுக்க நேரம் இல்லை. ஆக மனித பிரியராக இருக்கிறவர்கள் இந்த வழியில நடக்க மாட்டார்கள்.
ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க இல்ல கேலி பண்ணுவாங்க. யாருக்கு தெரியும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கிண்டல் அடிக்கிறவங்களும் உண்டு, பயபக்தியா இயேசுவை ஏற்றுக்கொள்றவங்களும் உண்டு. அதனாலதான் அது அவர்களுடைய மனதை சம்பந்தப்பட்டுதான் பிரதர். அதனால இன்றைக்கு ஒரு சிலருடைய தவறான அப்ரோச்னாலதான் இந்த வார்த்தை நீங்க சொன்னது. கிறிஸ்தவர்கள் அடிக்கடி நான் சொல்லுவேன், எந்த சமுதாயத்தை வேணா நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, மற்றவங்களுக்காக அழுது பிரார்த்திக்கிற ஒரே கூட்டம் கிறிஸ்தவ கூட்டம் தான். அன்னைக்கு ஒரு முறை சின்ன உதாரணம், என்ன இடத்துல ஒருத்தர் போன் பண்றார், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவங்க ஒய்ஃபு கேன்சர். அவர் ஜெபம் பண்ணும்போதே கண்ணில இருந்து போன்ல தான் ஜெபிக்கிறேன், நான் பார்த்தது கிடையாது. ஜெபிக்கும் போதே கண்ணீரோடு பிரார்த்திக்கிறேன். அவர் கேட்கிறா, என் ஒய்ஃபு உங்க சொந்த அக்காவோ இல்லாட்டி நாங்க உங்க சொந்தக்காரங்களோ இல்ல, எப்படி சார் உங்களால இவ்வளவு அழுது ஜெபிக்க முடியுது? நான் சொன்ன, எனக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இது ஒன்று போதும், நான் இயேசுவின் பிள்ளையா மாற அப்படின்னார். ஆக எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கு வாழ்க்கை முக்கியம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சத்தம் போடக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில நான் அன்பா கேட்டுக்கொள்வேன், நீ சாட்சியா இருக்கிறாய் என்பதை சிந்தித்துப்பேன். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை எந்த மனிதர்கள் பார்த்தாலும் அந்த மதம் என்பதை மறந்து எங்களுக்கும் மனது உண்டு ஐயா, எங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நிச்சயமா ஓடி வருவாங்க. கல்லையும் கரையை செய்கிறதான் இயேசுவின் கிருபை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ருசித்த ஏதாகிலும் அனுபவங்கள் உண்டா? என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நான் பெற்ற ருசித்த அனுபவங்கள் பார்க்கும்போது, தினமும் அவருடைய சமூகத்துல மணிக்கணக்கா தேவ சமூகத்துல காத்திருக்கும் போதும், அல்லது சிலர் இன்றைக்கு கடமைக்காக ஜெபிக்கணும் பாக்குறாங்க, அப்படி இல்லாதபடி எப்போ சமூகம் அப்பாவோட சமூகத்தை தேடுற ஒரு வாஞ்ச ஒரு கிருபையை கொடுத்தனால, அவருடைய பிரிதான கிருபினால பல பல அற்புதங்களை வார்த்தையினால் சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது இதெல்லாம் சாத்தியமா என்று நினைக்கும் அளவுக்கு கூட பல அற்புதங்களை ஆண்டு செய்திருக்கிறார். அதாவது வார்த்தைகள் வெளிப்படும், கூட கிரியைகளும் வெளிப்படும். இயேசுபிரானுடைய ஊழியத்தில் அப்படிதான் நடந்தது. எடுத்த உடனே யாரையும் அவர் தொட்டு சுகமாக்கவில்லை, தம்மை ராஜ்யத்தை குறித்து பேசினார். பின்பு அந்த கிரியைகள் அற்புதங்கள் மூலமாய் வசனங்களை அவர் நிரூபித்தார். அதே அனுபவத்தை என் வாழ்க்கையில என் ஊழியத்துல நான் அதிகமா பாக்குறேன். ஈவன் ஒரு சகோதரி போன்ல என்னை வீட்டுக்கு அழைத்தார்கள், என்னைக்கு வருவீங்க ஐயான்னு. இவ்வளவுதான் நாங்க பேசினோம். அவங்களுக்கு 15 வருடமா முதுகு தண்டுல இரண்டாவது குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த ஸ்பைனல் கார்டில் இந்த வலியானது ஒரு கரண்ட் அடிச்சது போல இருந்ததாம். நான் ஜெபிக்கவும் இல்லை, அவங்க பிரேரிக்க சொல்லவும் இல்லை, சாதாரண இப்படி உரையாடல் தான். நான் விசுவாசிக்கிற இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கும் போது கூட அநேக சுகமாகுவாங்க, ஏன்னா அந்த சகோதரிக்கு அந்த அற்புதத்தை ஆண்ட செய்தார். அது பின்பாக அந்த வலியே இல்லை. அங்க இப்படி பல பல அரிய காரியங்களை ஆண்டவர் கிருபையா செய்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் பிரதர். நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையில் கடந்து சென்ற பொழுது ஊழியத்தின் பாதையில் கண்ட உங்களை அதிசயிக்க வைத்த அநேக அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவருடைய பிரிதான கிருபினால சங்கீதம் 34:8 கத்து நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்படி வார்த்தையினால் சொல்லவே முடியாது. ஒன்று ரெண்டு அல்ல, பல காரியங்களுடான முக்கியமா சொல்லணும்னா, என்னுடைய ஊழியங்களை நான் பார்க்கறது அடியனுடைய சாட்சி புக்கு மூலமாக அல்லது சாட்சி விசிடி மற்ற போன்ற காரியம் மூலமாய் மக்கள் ரட்சிக்கப்படுகிறார். இன்னைக்கு சுகமாக்க அநேகர் உண்டு, அல்லது அற்புதங்கள் செய்ய பலர் உண்டு. ஆனால் ஒரு மனிதனுடைய ஆத்மா இறைவனிடம் திரும்புவது வந்து இயேசுவால் மாத்திரம்தான் முடியும். அதனால கோடி ரூபா கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தேவன் பெரிதான கிருபினால தகுதியே இல்லாத என்னை கொண்டு இந்த திருப்பணி மூலமாக அவர் அதை ருசிக்க வைக்கிறார். அதனால ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுறதுக்கு ஈடானது ஒண்ணுமே கிடையாது. கண்கள் திறந்தவர்கள் நிறைய பேர் உண்டு என் ஊழியத்துல. வசனம் பேசிட்டு இருக்கும் போதே பரிசுத்தாவியால் பெற்றவர்கள் நிறைய பேர். இதே போல திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதபடி 19 வருஷமா ஒரு சகோதரிக்கு திருமணம் ஆகி குழந்தை இல்லை, இன்னைக்கு அவங்க வயசு 43. ஆண்டவர் கிருபை கத்த சொன்ன ப்ராஃபஸி தீர்க்க தரிசித்தபடி இன்னைக்கு 9 மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. ஆக நான் இதெல்லாம் ரொம்ப அதிகமா எம்பசைஸ் பண்றது இல்லை, அதாவது மேன்மைப்படுத்துவது கிடையாது. ஏனென்றால் இதை காட்டிலும் பெரிய காரியம், ஜனங்கள் ஐயா உங்க சொற்பொழியை கேட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஐயா உங்க பாடலை கேட்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், உங்க புஸ்தகத்தை படிச்சு இயேசு ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றாங்களே, அது எனக்கு எப்படி ஒரு ஆனந்த கண்ணீரை கொடுக்கிறது. அதை காட்டிலும் ஆண்டவர் பரலோகமே சந்தோஷப்படும். சரி பிரதர், நீங்க ஒரு பூர்வீகமான ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்கள், இப்பொழுது கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றி வருகிறீர்கள். ஏற்கனவே கிறிஸ்துவை பின்பற்றி வருகிற கிறிஸ்தவ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் அன்பா கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், எப்போதுமே எந்த சூழ்நிலையில் அவங்க பரிசுத்த வேதாமத்தை மறக்கவே கூடாது. ஏன்னா வானமும் பூமி ஒழிந்தாலும் இயேசுபிரானுடைய வார்த்தைகள் ஒழியாது. இந்த கடைசி காலத்துல 21வது நூற்றாண்டில் அந்த நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கும் வெளிப்படாத பல காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கு இன்னைக்கு சில மனிதர்கள் மூலமாக. அது இறைவனுடைய வார்த்தைக்கு உகந்தது அல்ல என்பதை புரிந்து கொண்டு கிறிஸ்தவ மக்கள் முதலாவது திருப்பணி செய்கிற தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, குறை சொல்லுவதை நிறுத்த வேண்டும். மூன்றாவது, எது நல்லது கெட்டது என்பதை வசனத்தை அவர்கள் தனிப்பட்ட முறையில படித்து ஜெபித்து வசனத்தை பற்றி கொள்ளும் போது கர்த்தர் உதவி செய்வார். அதனால
நான் அன்பாய் அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியம், எந்த சூழ்நிலையும் பரிசுத்த வேதாமத்தில் இல்லாத உபதேசத்தையோ சத்தியத்தையோ சுவிசேஷத்தையோ பவுல் சொல்ற நாளைக்கு நானே வந்து மாற்றி பேசினால் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அதனால நான் வாஞ்சிப்பது தாழ்மையா கேட்டுக்கொள்வது வைராகியம் உள்ள கிறிஸ்தவர்கள் கத்திருக்க தேவை. நான் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்றது என்னன்னா, வேதத்துல சொல்ல நான் மற்றவர்கள் விட்டு விடுவது போல நான் திருச்சபையின் ஐக்கியத்தை விடக்கூடாதுன்னு எபிரேயர்ல வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சபை என்பது இந்த மகத்துவம் தெரியாம இருக்கு. அதனால நான் கேட்டுக்கொள்வது அவங்க முதலாவது வேதத்தை படித்து ஜெபித்து பரிசுத்தாங்களுடைய ஐக்கியத்தை அசட்டை பண்ணாம கத்தருக்குள்ள தங்களை தாழ்த்தி வாழ்வாங்கன்னா அவங்க இந்த இந்தியாவை பலமுறை ஆண்டுக்குள்ள கொண்டு வரலாம். இதுதான் என்னுடைய அன்பான செய்தி மக்களுக்கு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். எங்களுடைய எல்லா ஊழிய பணிகளுக்கு மத்தியிலும் இந்த நாளிலே எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவளோடு அவர்கள் கருத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவரே, இந்த நேரத்திலும் கூட இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவரே தங்களை உள்ளத்திலும் இல்லத்திலும் சமுதாயத்திலும் தேசத்திலும் இருக்கிற இருளை வெளிச்சமாக்க யார் உண்டு? பணம், பதவி, பட்டம், ஆஸ்தி, அந்தஸ்து, பேர்புகள் செய்ய முடியாததை ஆண்டவர் செய்ய வல்லவர் என்கிற ஒரு விசுவாசத்தை ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீ தந்ததுக்காக நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க அத்தனை பேர் மேலும் இப்பொழுதே கல்வாரி ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இந்த நிமிஷமே ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு நேரம் பார்த்து எங்கள் அன்பர்கள், அருமை சகோதர சகோதரிகள் யாவர் மேலும் இவருடைய சுகமளிக்க வளம் இப்போது இறங்குவதாக. இது வரைக்கும் ஆண்டவரே இருதயத்திலே ஆண்டவரே ஒரு மறித்த அனுபவத்திலே எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா, எனக்கு ஒரு வழி உண்டா, இனி எனக்கு ஒரு ஜீவன் உண்டா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வாலிபர்கள் மத்தியிலே மனதுருகி ஒரு அற்புதத்தை இப்போது செய்வீராக. இன்னும் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே ஆறுதல் தேவையோ, ஆண்டவரே சமாதானம் தேவையோ, அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே உம் மண்டை திரும்ப அருள் புரியும் சுவாமி. தயவு பண்ணும், கிருபை பாராட்டும். பேசும் தெய்வம், வாழ்விக்கும் கடவுள், உயிருள்ள கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷம் பிரதர். மிக்க நன்றி. ஆண்டவர் உங்களை எவ்வளவு ஆச்சரியமாக சந்தித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி இன்னைக்கு அநேகரை நீதிக்குட்படுத்த பயன்படுத்தி வருகிறது கேள்விப்படும் பொழுது மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. தொடர்ந்து அவர் நியமித்த பாதையிலே நடத்தி இன்னும் திரளான மக்களை அந்த உலகத்தையே அவருடைய வெளிச்சத்துக்கு நேராக நடத்த ஆண்டவர்களை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்திலே வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே வண்ணமாக த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரியை நடத்தி வரும் இந்த அன்பு சகோதரர் மணி ஐயர் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக பிரகாசித்து தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி இன்னைக்கு அநேகருக்கு அந்த ஜீவ வெளிச்சத்தை கொண்டு செல்கிற ஒரு தீபமாக பயன்படுத்தி வருகிறதை நாம் கேட்கும் பொழுது எத்தனை ஆனந்தமும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது அல்லவா? இந்த சகோதரருக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். அவர்களை உங்கள் பகுதிக்கு அழைத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். அவர்களுடைய ஊழியங்களை தாங்குங்கள். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் இது போன்றதொரு தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதாக. ஆமென். பரிசுத்த இயேசுவே நமஸ்காரம், பாதம் பணிந்தோம் நமஸ்காரம்.